திமுக அலுவலகத்தில் முதன்மை செயலாளர் கே என் நேரு முன்னிலையில் வடக்கு மாவட்ட திருப்பஞ்சேலி ஊராட்சியை சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் தலைமையில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்தனர். இவர்கள் அனைவரையும் திமுக முதன்மை செயலர் கே என் நேரு வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட செயலாளர் தியாகராஜன், மத்திய மாவட்ட பொறுப்பாளர் வைரமணி, மாநகர செயலாளர் மு அன்பழகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் அருகே பாசன கால்வாய் பாலத்தின் கீழ் முகத்தில் காயங்களுடன் ஆண் சடலம் இருப்பதாக ஆம்பூர் கிராமிய காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் இறந்தவர் ஆலங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் என்பது தெரியவந்தது. மேலும் இவரை யாரேனும் அடித்து கொலை செய்துவிட்டு பாலத்தின் கீழ் உடலை வீசி சென்றனரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மத்தியில் ஆளும் பாஜக அரசு அண்மையில் கொண்டு வந்துள்ள புதிய சட்டங்களான சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு மசோதா, புதிய கல்விக் கொள்கை, குற்றவியல் சட்டங்களில் திருத்தங்கள் ஆகியவற்றுக்கு எதிராக திருநெல்வேலி மாவட்டத்தில் மொத்தம் 9 இடங்களில் SDBI கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. சமூக இடைவெளியினை பின்பற்றி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் பங்கேற்றனர். கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் கிழக்கு மற்றும் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர்கள் சார்பில் அதிமுக இளைஞர் பாசறை, இளம் பெண்கள் பாசறை உறுப்பினர்கள் சேர்க்கை விவர கையேடுகளை நிர்வாகிகளிடம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது திமுக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளில் இருந்து 500 மேற்பட்டவர்கள் தாமாக விலகி மாவட்ட செயலாளர் தூசிமோகன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். புதுக்கோட்டை பெரியார் நகர் பகுதியில் உள்ள சங்கர் என்பவரது வீட்டில் சமையல் எரிவாயு கசிவு ஏற்பட்டு அருகில் உள்ள வீடுகளுக்கும் பரவத் தொடங்கியது. இதனையடுத்து தகவலறிந்த புதுக்கோட்டை தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து கசிவு ஏற்பட்ட சிலிண்டரை பத்திரமாக வெளியே கொண்டு வந்தனர். இதனால் அப்பகுதி நடக்கவிருந்த மிகப்பெரிய விபத்து தடுக்கப்பட்டது. கடந்த 6 காலமாக போக்குவரத்து இல்லாத காரணத்தாலும் சொகுசு வாகனங்களின் எண்ணிக்கை குறைந்த காரணமாகவும் பழுது நீக்குவோருக்கான வருமானம் அதிக அளவில் குறைந்துவிட்டதாகவும் அன்றாட உணவிற்கு கஷ்டப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர். எனவே தமிழக அரசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் விதமாக நிவாரண உதவிகள் வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே ரேஷன் அரிசி கடத்தி சென்ற மினிலாரியை வட்டாட்சியர் மற்றும் வாணியம்பாடி காவல்துறையினர் துரத்தி பிடிக்க முயன்றபோது சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. முன்னதாக காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் சோதனையிட வரும் தகவலை அறிந்த கடத்தல்காரர்கள் தப்பி ஓட முயன்றனர். அப்போது தனது கேமராவில் காட்சியாக்கிக் கொண்டிருந்த தனியார் தொலைக்காட்சி நிருபர் மீது மினிலாரியை ஏற்றி கொள்ளும் விதமாக சென்றதும் குறிப்பிடத்தக்கது. ஓசூர் அருகே ஜவளகிரி வனப்பகுதியில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த ருத்ரபா என்பவர் தனது மகன்களுடன் பாசு எடுக்க சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது வனப்பகுதியில் இருந்த மர்மநபர்கள் நாட்டு துப்பாக்கியால் ருத்ரபா சுடப்பட்டு படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து கிராம பொதுமக்கள் உதவியுடன் அவரை மீட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரவாயல் அருகே பவித்ரா என்பவர் தனது வீட்டில் சில பெண்களை வைத்து மசாஜ் சென்டர் நடத்தி வருகிறார். இந்நிலையில் சென்டருக்குள் புகுந்த 5 வாலிபர்கள் பெண்களின் கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி சுமார் 3 சவரன் நகைகளை கொள்ளையடிக்க முயன்றனர். அப்போது பெண்கள் கூச்சலிட்டதால் பொதுமக்கள் திரண்டு வந்து 2 வாலிபர்களை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். மேலும் தப்பியோடிய 3 பேரை தேடி வருகின்றனர். திருச்சி வயலூர் ரோடு இரட்டை வாய்க்கால் அருகே முதலை ஒன்று சுற்றித் திரிவதாக பொதுமக்கள் பெயரில் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து முதலையை பிடித்த வனத்துறையினர் கல்லணை வெண்ணாறு பகுதியில் பத்திரமாக விட்டனர். ஆகஸ்ட் 31 தேதியுடன் ஊரடங்கு முடிவடையும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்களுடன் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வீடியோ கான்பரன்சிங் முறையில் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பேசிய முதல்வர், தமிழகத்தில் இறப்பு விகிதத்தை குறைக்க நடவடிக்கையை மாவட்ட ஆட்சியர்கள் வேகப்படுத்த வேண்டும் என தெரிவித்தார். தமிழகத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேலு உள்ளிட்டோருக்கு கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டது. காணொலி மூலம் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் வழங்கினார். டெல்லியில் உள்ள விஞ்ஞான் பவனில் நடந்த விழாவில் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டார். வீடியோ கான்பரன்சிங் மூலம் நடந்த இந்த விழாவில் மாரியப்பன் தங்கவேலு, ராணி ராம்பால், மணிகா பத்ரா ஆகியோர் கேல் ரத்னா விருதை பெற்றுக் கொண்டனர். பிரீமியர் லீக் தொடரில் பங்கேற்க சென்ற ரோஹித் சர்மா, கொரோனா காரணமாக சிகிச்சையில் உள்ள விக்னேஷ் போகத் ஆகியோர் விருதுகளை பெறவில்லை. இந்திய பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரிலிருந்து சென்னை அணியின் துணை கேப்டன் சுரேஷ் ரெய்னா விலகினார். சென்னை அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஒருவர் உள்பட மொத்தம் 13 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது. இதனால் கூடுதலாக 7 தனிமைப்படுத்திக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டனர். இந்நிலையில் சென்னை அணியின் துணை கேப்டன் சுரேஷ் ரெய்னா சொந்த காரணங்களுக்காக இந்தியா திரும்பியதாக சென்னை அணியின் CEO விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார்.
கடன் மோசடி செய்துவிட்டு லண்டனில் தலைமறைவாக இருக்கும் விஜய் மல்லையாவின் யுனைடெட் பிரேவரிஸ் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் நிறுவனம் ரூபாய் 14,000 கோடி மதிப்புள்ள கடன் நிலுவையை செலுத்த முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2024 லோக்சபா தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சியை ராகுல் வழிநடத்த முடியாது என தலைவர் பதவி குறித்தும் கடிதம் எழுதிய 23 தலைவர்களில் ஒருவர் தெரிவித்துள்ளார். ராகுல் கட்சியை வழிநடத்தவும் 2024 400 இடங்களை பெறவும் உதவ முடியும் என்று கூறும் நிலையில் நாங்கள் இல்லை என்றும் 2014 மற்றும் 2019 இரண்டு லோக்சபா தேர்தல்களில் கட்சியால் தேவையான இடங்களை பெற முடியவில்லை என்பதை நாம் உணர வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். வட அமெரிக்காவைச் சேர்ந்த மெக்சிகோ நாட்டில் ரியோ பிராவோ என்ற ஆற்றின் அடியில் பாதி கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் உள்ள ரகசிய சுரங்கப்பாதையை இராணுவத்தினர் கண்டுபிடித்துள்ளனர். மடமோராஸ் நகருக்கு அருகே உள்ள இந்த சுரங்கப்பாதை எல்லை தாண்டி அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணம் பிரவுன்ஸ்வில்லி நகரை இணைப்பதற்காக தோண்டப்பட்டுள்ளது. சுரங்கத்தின் இருபுறமும் மரக்கட்டைகளால் முட்டுக் கொடுக்கப்பட்டுள்ளன. சுரங்கத்தின் பாதி பகுதி ஆற்று நீரில் மூழ்கியுள்ள நிலையில் தண்ணீரை வெளியேற்ற வாயிலில் ஒரு மோட்டார் பம்ப் பொருத்தப்பட்டுள்ளது. பிரிட்டனில் வசித்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நூர் இணையத்கான் இரண்டாம் உலகப் போரில் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று உளவாளியாக செயல்பட்டார். ஹிட்லரின் நாஜி படையிடம் சிக்கிய அவர் ரகசியத்தை காப்பாற்றும் பொருட்டு உயிர் தியாகம் செய்தார். இதை கௌரவிக்கும் வகையில் அவருக்கு புலு கிளேக் எனப்படும் சிறப்புமிக்க நீல நினைவு சின்னம் வழங்கப்படுவதாக இங்கிலீஷ் ஹெரிட்டேஜ் அறக்கட்டளை அறிவித்துள்ளது. முதன்முறையாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பெண்ணிற்கு இந்த கௌரவம் கிடைத்துள்ளது. அமெரிக்காவின் நியூஜெர்சி உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக முதன்முறையாக ஆப்பிரிக்க அமெரிக்கரான பபியானா பிரியரி லூயிஸ் நியமிக்கப்பட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் அரசு வழக்கறிஞரான இவரை நியூஜெர்சி கவர்னர் பில் மர்ஃபி பரிந்துரைத்திருந்தார். இதற்கு அமெரிக்க செனட் சபை நேற்று ஒப்புதல் அளித்தது. இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாம் உலகப் போரில் சீனாவிற்கு உதவ 5 டாக்டர்களை அனுப்பியது. அதில் ஒருவரான மகாராஷ்டிராவின் சோலாபூரை சேர்ந்த டாக்டர் துவாரகநாத் டோப்னஸ் 1942 சீனா கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்து அதே ஆண்டில் தன் 32 வயதில் இறந்தார். அவரது சேவையை பாராட்டி செஜியஷியோங் மருத்துவக் கல்லூரி வாயிலில் வெண்கல சிலை நிறுவப்படும் என சீனா அரசு அறிவித்துள்ளது. அடுத்த மாதம் சிலை திறப்பு விழா நடைபெறவுள்ளது. அமெரிக்காவில் லாரா புயல் லூசியானா மாகாணத்தை கடுமையாக தாக்கி பலத்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. மணிக்கு 150 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய புயலுக்கு ஏராளமான வீடுகள் சேதமடைந்தன. பல இடங்களில் மரங்கள் வேரோடு சாய்ந்தன. வீடுகளின் மீது மரங்கள் விழுந்ததில் ஒரு சிறுமி உள்ளிட்ட 4 பேர் உயிரிழந்தனர். மின்சார கம்பங்கள் சாய்ந்து விழுந்ததால் மின் சப்ளை பாதிக்கப்பட்டது. லாரா புயல் காரணமாக அதிபர் டிரம்ப் லூசியானா தேர்தல் பிரச்சாரத்தை மாற்றியமைத்துள்ளார். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com